வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மந்திர மூலிகை, அதாவது தொட்டதுமே சுருங்கி பிறகு ஒரு 7 to 10 seconds வந்து ரிட்டர்ன் வராதனால இது மந்திர மூலிகைன்னு சொல்கிறாங்க. இது ஆண் பெண்ணுக்கு இடையிலான உறவை வந்து வலுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறதுனால இதை வந்து வசிய மூலிகைன்னு சொல்கிறாங்க, வசியப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இதை இன்னும் வந்து மாய மூலிகைன்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து காமவர்த்தினின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த தொட்டால் சுருங்கி, நம்ம பாருங்கள் தொடும்போதே சுருங்கிடுது. இது ஏன் சுருங்குதுன்னா, நம்ம தொடும்போது நம்முடைய கையோட அந்த பரிசம் பட்ட உடனே அது என்ன செய்யுதுன்னா, அந்த நுனியில் இருக்கிற இலையில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் நடு நரம்புக்கு போயிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா எல்லாம் என்ன செய்யுன்னா வேருக்கு போய், வேரில் வந்து சின்ன சின்ன பலூன் மாதிரி அமைப்பு இருக்கும், அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இது ஏன்னா தண்ணீரை வந்து தக்க வைக்கிறதுக்கான ஒரு பிளானு. அடுத்து பூச்சி அப்புறம் வந்து விலங்குகள்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இது என்ன செய்யுதுன்னா டக்குன்னு அதை தொட்டதுமே சுருங்கி அது இல்லாத மாதிரி ஒரு முள்ளுச்செடி மாதிரி காட்டிக்கிறதுக்காகவும் தகவமைப்புன்னு சொல்லுவாங்க இதுக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுக்காகவும் இது வந்து அந்த மாதிரி செய்துக்குது. வேறு எந்த மந்திரமும் மாயமும் இதில் கிடையாது. இது சென்சேஷனல் டிரான்ஸ்மிஷன்னால் இந்த மாதிரி இது நடக்குது. இது அதிக வெயில் இருந்தால் கூட அந்த மாதிரி தான் சுருங்கி நீராவி போக்கை தடுக்கிறதுக்காக சுருங்கி தண்ணியை சேகரிக்கிறதுக்காக இது அந்த மாதிரி அந்த இதை ஃபாலோ பண்ணுது. இன்னொன்று, இது வந்து நைட்டில் சுருங்கி தான் இருக்கும். அந்த வாத நாராயண மரம்லாம் கூட நைட்டில் பார்த்தீங்கன்னா தூங்க முஞ்சி மரம்னு சொல்லுவாங்களே அந்த மரம்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் நைட்டில் இது சன்லைட் படப்பட இது விரியும். ஆனால் ஓவர் சன்லைட் வந்தாலும் இது சுருங்கி போயிடும். நம்ம மூச்சு காற்று பற்றா கூட இது வந்து சுருங்கிடும். அப்புறம் ஒரு 7 to 10 seconds இது ரிட்டர்ன் திரும்பி அது பழைய நிலைக்கு வந்துடும். இது வந்து எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கும். எங்கள் தோட்டத்தில் தென்னந்தோப்பு இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் அதை கஷ்டப்பட்டு தான் அதை நீக்க வேண்டியதாகிடுச்சு, அந்த அளவுக்கு அது பரவி வந்துருச்சு. கஷ்டப்பட்டு அப்புறம் எல்லாம் அதெல்லாம் நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் நிறைய. பாருங்கள், இந்த மூலிகை வந்து ரொம்ப ஒரு சிறந்த மூலிகைங்க. இது வந்து ஆண்களுக்கு வந்து விந்த நோய் வந்து அதிகப்படுத்தி ஆண் பெண் உறவை வந்து பலப்படுத்தக்கூடியது. இது மண்ணீரலில் வந்து லாங்கன்கான் அப்படின்னு ஒரு செல்லு இருக்குது, அந்த செல்லை வந்து நல்லா உற்பத்தி அதிகப்படுத்தி நமக்கு வந்து மண்ணீரலை பலப்படுத்தி நல்ல ஒரு சதா சிவப்பணுக்களின் உற்பத்தி அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இது இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ அந்த பவுடரை எடுத்து நிழலில் அந்த இலையை பறித்து ட்ரை பண்ணி அதை மோரில் கலந்து குடிச்சிட்டோம்னா நமக்கு மண்ணீரல் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். மண்ணீரலில் வந்து வீக்கமோ அல்லது அலர்ஜியோ இல்லாமல் இது காப்பாற்றுது. அடுத்து பித்தப்பைக்கும், இது பித்தப்பையில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வான மருந்து. அடுத்து வந்து கல்லீரல், கல்லீரலில் வந்து இன்சுலினை அதிகமாக உற்பத்தி செஞ்சு நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாகவே எல்லாருக்குமே இது கல்லீரல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம உடம்பே நல்லா இருக்கும், அந்தளவுக்கு இது பண்ணுது. இன்னும் வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா ஸ்கின்னில் வந்து ஏற்படுற தேமல், அப்புறம் வந்து தோலில் வர அந்த என்ன சொல்லுவாங்க தேமல் படர்தாமரைன்னு சொல்லுவாங்க, படர்தாமரை படை தேமல் புண்ணு நாள்பட்ட புண்ணு எல்லாத்தையும் இதை நல்லெண்ணெயோட அரைச்சி இதை பூசணும்னா இது வந்து அந்த இதெல்லாம் போக்கிடுது. ஒரு முகப்பருவரும் அந்த முகப்பருவில் உள்ள அந்த தழும்பை கூட இது போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை இது. இன்னும் இதில் என்ன செய்யலான்னா, இது வந்து நம்ம எண்ணெயில் நம்ம மருதாணி செஞ்சு எண்ணெய் செய்கிறோம்லையே அந்த மாதிரி இதையும் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தலைக்கு முச்சோம்னா தலைமுடி வந்து நல்லா வளரும். அதோடு அந்த முடியெல்லாம் பிளவுபட்டு உடையிறதெல்லாம் தடுத்துடையுது. அதனால் இது ரொம்ப நல்ல மூலிகை. முடி கொட்டுறதையும் நிறுத்திடும். இன்னும் ஆஸ்துமாவை இதை போக்கக்கூடியது. ஆஸ்துமா அப்புறம் வந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு இது நல்லது. நரம்பு மண்டலத்துக்கு மெமரியை வந்து இது தூண்டக்கூடியது. நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் பண்ணி மெமரி வந்து பிற்காலத்தில் நமக்கு மெமரி பவர் குறையாமல் இருக்கிறதுக்காகவும் இது உதவுது. இது லேடிஸ்க்கு வந்து ரொம்ப, அதாவது லேடிஸ்க்கு வந்து பீரியட் டயத்தில் ஏற்படுற இர்ரெகுலரான பீரியட்ஸை வந்து இது கட்டுப்படுத்தி அதிக ரத்தப்போக்கையும் கட்டுப்படுத்தி அதுக்கு என்ன செய்யணும்னா அவங்க மோரோட இந்த பவுடரை இந்த இலையோட பவுடரை மோரில் கலந்து காலையில் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இது வருது. இதை தேனில் கலந்து சாப்பிடும்போது நம்ம வந்து உடம்புல வந்து மண்ணீரல் வந்து நல்லா பலப்படுது. இதில் கால்சியம் இருக்குது. கால்சியம் வந்து என்ன செய்யுதுன்னா நமக்கு போனுக்கு ரொம்ப நல்லது. ஃபாஸ்பரஸ் இருக்குது, அதுவும் போனுக்கு நல்லது. இன்னும் இதில் வந்து என்ன செய்யணும், சிறுநீரக பாதையில் இருக்கிற அந்த கிருமிகள் பாக்டீரியாக்கெல்லாம் அழித்து நமக்கு சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய அந்த ஆக்சலேட்டை வந்து கரைக்கக்கூடிய சக்தியும் இந்த இலைக்கு இருக்குது. அதை மோரில் கலந்து சாப்பிடணும்.
அந்த பவுடராக்கி மோரில் கலந்து சாப்பிட்டோம்னா அது ஒரு டாக்டர்ஸு அதாவது சித்த வைத்தியர்கள்ட்ட கேட்டோம்னா கரெக்டான அந்த அளவு அப்புறம் எத்தனை நாளைக்கு சாப்பிடணுங்கிறது சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இது வந்து நல்ல சிறுநீரக தொற்றுங்களையெல்லாம் போக்கி சிறுநீரக கற்களை கரைச்சி வெளியேற்றக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்குது. அது அதையும் வந்து பண்ணணும். அடுத்து வந்து இது என்னென்னா வசிக்க மூலிகைன்னு சொல்கிறாங்க. வசிக்கம் பண்ணுறதுனா அது எப்படி வசிக்கம் பண்ணுவாங்கன்னு தெரில. இந்த மூலிகை வச்சு அந்த ஜோசியர்கள்லாம் வசிக்க மூலிகைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இது என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அழகுக்காக சிலர் வளர்க்குறாங்க. சிலர் வந்து இது லக்கி பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் வளர்க்குறாங்க. ஆனால் இது வந்து இந்த முகத்தில் வாதம் வரும் பார்த்திங்களா, ஒரு பக்கமாக இழுத்துக்கும், கை கால் ஒரு பக்கமாக இழுத்துக்கும், அதாவது கம்யூனிகேஷனல் ப்ராப்ளம்லாம் வரும் பாருங்கள். ஒருத்தர் அந்த தொடர்பு படுத்தி ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. அந்த மாதிரி பட்டவங்களுக்கெல்லாம் இந்த கீரை அரைச்சி பவுடர் பண்ணி கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. வாதத்தை எப்படிப்பட்ட வாதத்தையும் கூட இதை க்யூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து வயிற்று அதோடு இன்னும் என்னென்னா இந்த வாந்தி இந்த சீதபீதின்னு சொல்லுவாங்க, அப்புறம் அடிக்கடி மோஷன் போயிட்டே லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இதுக்கு வந்து வயிற்று உபாதைகள்லாம் இது நல்லா போக்கிட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இதை கொடுக்குது. ஸோ வந்து அந்த ஒரு கீரையாக பார்க்கும்போது ஒரு கீரைக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கீரை இது கிடச்சிச்சின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லோரும் இப்போ வளர்க்குறது ஒரு ஒரு லக்கி பிளான்ட்டாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த கீரையை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது மூலிகை தான், இது மூலிகையை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.